ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான வால் ஹேங்கிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்டு எடுத்துக்கலாம் நம்ம இதை ஃப்ரிட்ஜ் கார்ட்போர்டு இல்லாட்டி வாஷிங் மிஷின் கார்ட்போர்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கார்ட்போர்டை சுற்றி சாட்டன் ரிபனால நம்ம வந்து சுற்றி எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் குளூ கன் இருந்தால் குளூ கன் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி நார்மல் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்தாச்சு இதே வந்து நம்ம ரெண்டு கார்ட்போர்ட் கூட ஒட்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த மாதிரி எனி டேர்ம்ஸ் எதுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேர்னாலும் நான் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் இது வந்து நம்ம க்ளிட்டர்ஷ் ஃபோம் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதை ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிக்க போகிறேன் மேலே கீழே உள்ள பார்ட்டுக்கு வந்து நம்ம பூ செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கலாம் எனி கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் செய்கிற கலர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ப்ளூ அண்ட் ரெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நார்மல் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நம்ம இந்த பூ மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டோட பேக் சைடு வச்சு இதே பூ ஷேப்பை வந்து நம்ம இல்லை ட்ராயிங் பண்ணி அதை வந்து அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணிடுறதுக்கு போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போ அதை விட சின்ன சைஸாக ப்ளூ கலரில் கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை வந்து நடுவில் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக ரெடியாகிருச்சு இப்போ நடுவில் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன பூ ரெட் கலரில் ரெடி பண்ணி அதையும் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ இன்னுமே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணா நடுவில் ஒரு பேர் கூட வச்சுக்கலாம் அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதே போல் நம்ம வந்து அஞ்சு இது பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது நான் இதோடய கீழ்பாகத்தில் ஃபுல்லாக வந்து சுற்றி ஒட்டிக்க போகிறேன் இப்போது அதே ப்ளூ அண்டு ரெட் கலரில் உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் த்ரெட்டோட அளவை பொறுத்து சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு டென் டென் ஃபிஃப்டீன் டைம்ஸ் வரைக்கும் நம்ம சுற்றிக்கலாம் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா டென் டைம்ஸ் சுற்றினா போதும் இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து கட்டிக்க போகிறேன் மேலே ஒரு சின்ன பார்ட் அளவு கொஞ்சம் கேப் விட்டு சுற்றி வந்து கட்டிக்கலாம் நல்லா கட்டின பின்னாடி கீழே வந்து நம்ம சேர்ந்து இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு கொஞ்சம் ஒரு த்ரெட்டு நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ரோப்ஸ் வந்து கிடைக்கும் இப்போது ப்ளூ கலர் உள்ளன் த்ரெட் த்ரெட் எடுத்து ஒரு சின்ன கயிறு மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கீழே தொங்குறக்கான ஒரு ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதிலே நம்ம பேர் வேணுனாலும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒயிட் கலர் பேர் வந்து எடுத்து சென்டர் பாயிண்டில் ஒட்டிக்க போகிறேன் அண்ட் கயிறுலேயும் ஒரு பேர் வந்து ஒட்டிக்க போகிறேன் ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணாலே போதும் பின்னாடி ஆரஞ்ச் கலர் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இதே போல் நம்ம இது வந்து சின்ன லென்த்தாக செஞ்சுருக்கோமா இதே போல் நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் லென்த் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் பெருசு அதைவிட பெருசு இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாச்சு நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்